ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 10 நிமிஷத்தில் கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மார்னிங் ஆஃபீஸ் போகிறவங்க, லஞ்ச் பேக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்ததாக வெங்காயம், 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடையெல்லாம் போனதும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் சேர்த்து பண்ணுறேன். இதில் நீங்கள் ஊற வச்ச கொண்டக்கடலை, பச்சைப்பட்டாணி, நூட்கோல் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்லாம் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்கறதுக்காண்டி ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் தேங்காய், காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய். இந்த குருமாவுக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த குருமாவுக்கு நீங்கள் முந்திரி பருப்போ பொட்டுக்கடலையோ எதுவுமே சேர்க்க வேணாம். இதுவே நல்லா க்ரீமியாக திக்காக இருக்கும். குக்கரில் மூடி போட்டு 2 விசில் வந்ததும் ஸ்டீம் எல்லாம் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான குருமா ரெடி. 10 நிமிஷத்தில் கடைகளெல்லாம் கிடைக்கிற மாதிரி எல்லா வெஜிடபிளும் போட்டு ஹெல்த்தியாக சூப்பரான வெஜிடபிள் ஒயிட் குருமா ரெடி. இதை சுட சுட சப்பாத்தி புரோட்டாக்கெலாம் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.